போட்டித் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதன் பிறகு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா, அதே போல் இந்த பிசிக்கல் எல்லாம் முடிஞ்சு எப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புக்கு போவாங்க, இதற்கான முழு தகவல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசி ரிசல்ட்டு. ஓகே, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது, இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளை, ஓகே 21ஆம் தேதி ஈவினிங்குள்ளே இதோடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் அகட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து முடிச்சிடுவாங்க. அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் கொண்டு வராதாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிஸ்டேக் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மீது கேஸ் இருக்கா, அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஓகே. இப்போது நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டில் வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க, இல்லை ஸ்டேட் லெவலில் வந்து கேட்குறாங்களா, அந்த ப்ராப்ளத்தால பார்த்திங்கன்னா இதாகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சி வந்து கொண்டு வராங்க. ஓகே, இதனுடைய ரிசல்ட்டு தான் எப்போ தான் கொண்டு வருவாங்க அதை பேசுன்னு கேட்பீங்க. இதனுடைய ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளை ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. நிறைய நண்பர்கள் வந்து பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகாமல் இருக்காங்க. கட் ஆஃப் மார்க் பொறுத்து எவ்வளோ தான் வருன்னு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நான் தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து 40 கிட்டேயும் ஆண்கள் வந்து 50 அல்லது 55 கிட்டேயும் வந்து இருந்தாங்க. அடுத்தடுத்த பிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி ஆகலாம். பெஸ்ட் இது தான். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து 3 கிரேஸ், 6 தப்பு இருக்குன்றாங்க. ஆனால் 3 மார்க் மட்டும்தான் கிரேசி மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் கிரேசி மார்க் வந்து கொடுத்தாங்களாம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து 48 எடுத்தால் தான், பெண் ஆண்களை வந்து 60 எடுத்தால் தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1 மார்க் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் அடுத்த கடை பிசிக்கலுக்கு வந்து ரெடியாகுங்க. பிசிக்கல் வந்து 2 ஸ்டார் 1 ஸ்டார் அடித்தா மட்டும்தான், இதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதாது. ஓகே நண்பர்கள், தேங்க்யூ.